You are watching indianewstamil.com. உலக மகளிர் நாள் அனைத்து மகளிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களை அதிகார வலிமைப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் இத்தகைய நாட்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. உலகம் முழுவதும் காலம் காலமாக பெண்கள் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு ஆண்களின் கட்டுப்பாட்டில் வாழும் நிலை, அதனால் அவர்கள் பல இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டது. எனவே பெண்களுக்கு கல்வி வேண்டும், அதன் மூலம் பெண்கள் அதிகாரத்தை நுகர வேண்டும் என்கிற அடிப்படையில் பெண்களுக்கான விடுதலை கருத்தியல் உலகளாவிய அளவில் உருவாகியிருக்கின்றன, வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நாடு எல்லையை தாண்டி, மதம் மொழி என்கிற எல்லைகளை எல்லாம் தாண்டி, அனைத்து தளங்களிலும் பெண்கள் சாதனையாளர்களாக மாறி வருகிறார்கள். விளையாட்டுப் போட்டி உட்பட எல்லா தளங்களிலும் பெண்கள் இன்றைக்கு ஆண்களைப் போல சாதனை படைக்கக்கூடியவர்களாக வளர்ந்து மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அது வலிமை பெற வேண்டும். கிராமப்புறங்களிலும் பெண்கள் விடுதலை பெற வேண்டும். இந்த கருத்தை உலகம் முழுவதும் இன்றைக்கு ஜனநாயக சக்திகள் முன்னெடுத்துச் செல்கிறார்கள். இடதுசாரிகள் உள்ளிட்ட இதர ஜனநாயக சக்திகள் பெண்களுக்கான கல்வி குறித்த விழிப்புணர்வை பரவலாக எடுத்துச் சென்றதன் விளைவாக ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றம்தான் இன்றைக்கு
பெனாசிர் அல்ஷிஃபா என்கிற ஒரு மருத்துவமனையை இரத்தத்தை சுத்தப்படுத்தி நோயிலிருந்து அனைவருக்கும் மீட்சியை பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறை ஹிஜாமா என்கிற பிளட் டீடாக்ஸிங் கப்பிங் ட்ரீட்மெண்ட். இது இன்றைக்கு பிரபலமடைந்து வருகிறது. ஆண் பெண் என இருபாலரும் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் மக்களிடையே பரவி வருகிறது. அதை தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சென்னையில் பெனாசிர் அவர்கள் அல்ஷிஃபா என்கிற பெயரில் இந்த மருத்துவமனையை உருவாக்கி 100 விழுக்காடு பெண்களை கொண்டே இந்த மருத்துவமனை நடத்தி வருகிறார். மருத்துவம் செய்வதிலிருந்து, நிர்வாகம் செய்வதிலிருந்து, நோயாளிகளை பராமரிப்பதிலிருந்து அனைத்து பணிகளையும் 100 விழுக்காடு பெண்களை கொண்டே நடைபெறுகிற ஒரு மருத்துவமனை தான் அல்ஷிஃபா த கப்பிங் கிளினிக் ஹிஜாமா கிளினிக். இன்றைக்கு அவர் தந்தையாலும் உடன்பிறப்புகளாலும் கணவராலும் ஊக்கப்படுத்தப்பட்ட நிலையில் இதனை ஒரு நிறுவனராக இருந்து, அதிபராக இருந்து, நிர்வாக தலைவராக இருந்து வழிநடத்துகிறார். இதுதான் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம். பெண்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக வளர்ந்திருக்கிறார்கள், துணைவேந்தர்களாக அமர்ந்து நிர்வாகம் செய்கிறார்கள், காவல்துறையிலே காவல்துறை தலைவர் என்கிற உயரிய இடத்தில் இருந்து நிர்வாகத்தை, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பணிகளை செய்கிறார்கள், குற்ற புலனாய்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள், வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள், நீதிபதிகளாக இருக்கிறார்கள், விளையாட்டுத்துறையில் உலகளவில் பரிசுகளை பெறக்கூடிய ஆளுமை மிக்கவர்களாக வளர்ந்திருக்கிறார்கள், எழுத்தாளர்களாக, கவிஞர்களாக, இன்னும் பிற படைப்பாளர்களாக பெண்கள் இன்றைக்கு பரிணாமம் அடைந்து வருகிறார்கள். ஒரு சில பத்தாண்டுகளில் கல்வி பெற தொடங்கிய இந்த ஒரு சில பத்தாண்டுகளில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு நாம் மகளிர் சமூகத்தில் பார்க்க முடிகிறது. காலம் காலமாக இவர்களுக்கு மறுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த சமூகத்தில் எந்த முரண்பாடுகளும் பாகுபாடுகளும் இல்லாமல் அனைவருக்கும் அனைத்தும் என்ற அடிப்படையில் ஒரு சமத்துவம் மலர்ந்திருக்கும், தழைத்திருக்கும். ஆகவே பெண்களை ஒடுக்குவது தான் உலகளாவிய ஆணாதிக்க போக்காக இருக்கிறது. பெண்களுக்கு கல்வி மறுப்பது, பெண்களுக்கு அதிகாரம் மறுப்பது, பெண்களுடைய சுதந்திரத்தை மறுப்பது என்கிற போக்குகள் இன்றைக்கு விமர்சிக்கப்படுகின்றன. பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக மகாத்மா ஜோதிபா ஃபுலே அவர்களும், அவருடைய துணைவியார் சாவித்ரி அம்மையார் அவர்களும் 1800களின் பிற்பகுதியிலே எடுத்த முயற்சி இன்றைக்கு இந்தியாவில் பெண்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. ஆகவே பெண் விடுதலைக்கு கல்வி அடிப்படையானது, பெண்கள் அதிகாரம் பெறுவதற்கு கல்வி அடிப்படையானது. கல்வி பெண்களுக்கு 100 விழுக்காடு இலவசமாகவே வழங்க வேண்டும். எந்த தொழிற்கல்வியாக இருந்தாலும் பெண்களை பொறுத்தவரையில் கட்டணம் இல்லை என்கிற நிலையை மத்திய மாநில அரசுகள் உருவாக்க வேண்டும். பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரையில் பெண்களுக்கான கல்வியை இலவசமாக அறிவிக்க மாநில அரசு, குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 50 விழுக்காடு பேரூர், நகராட்சி, மாநகராட்சி ஆகியவற்றில் சட்டப்படியாக இடம் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு 50 விழுக்காட்டுக்கும் மேலான அளவிலே பெண்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய நிலை நகர்ப்புற உள்ளாட்சியில் ஏற்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. பெண்கள் 21 மாநகராட்சியில் 11 பேர் இன்றைக்கு மேயர்களாக அந்த ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அதிகார வலிமைப்படுத்துதல் என்பது பரவலாக இன்னும் தொடர வேண்டும், நீடிக்க வேண்டும். சட்டப்பேரவை, நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களிலும்
பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறோம். 33 விழுக்காடு அளிக்கலாம் என்று முடிவெடுத்து அதையே இன்னும் சட்டமாக்காமல் கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார்கள். முதலில் அந்த 33 விழுக்காட்டை சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று, சட்டமாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் இந்த உலக மகளிர் நாளில் வேண்டுகோளாக வைக்கிறோம். Like, share and subscribe to indianewstamil.com.